ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்னிங் ருட்டீன் தான். மார்னிங்கே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6:00 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ தான் வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் எந்திரிச்சது சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். காலையில் சில வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீடியோவே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 6 மணிக்கே அவ்வளோ வெயில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சுளீர்னு வந்துருச்சு, அவ்வளோ வெயில் காயுது. அப்புறம் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் மழை பெய்யுது. உங்கள் ஊர்லெலாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது விடியற்கால ஒரு 5 மணிக்கு எடுத்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. மேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவ்வானம் மாதிரி இருந்தது, அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெறும் வயிற்றில் மட்டும் வேலை செய்யக்கூடாதுங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேக்கராக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னாலும் கஷ்டம்தாங்க. நாம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம அட்லீஸ்ட் 1 கிளாஸ் தண்ணியாச்சும் குடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லெமன் புழிஞ்சு அந்த லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது. என்னோடய இந்த வெட்டிங் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாப்பா வந்து இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க, ஃபாஸ்ட்ராக் அந்த கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டு வாட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லாவே இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி வச்சுருந்த கொஞ்சம் அந்த வாட்ச் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது வாட்ச் கேட்டுட்டு இருந்தேன். வெட்டிங் டேக்கு கிடச்சிருக்கு, 20 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோடய வெட்டிங் டேக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோஸை மோஸ்ட்டாக நைட்டில் எடுத்தேன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வேலை செய்கிறப்பவே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பேன். டைம் இல்லாத காரணத்தால் தான் வந்து 2-3 நாள் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம் வந்து ஷேர் பண்ண போகிறோம். லேடிஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள், நான் எல்லாரையும் சொல்ல வரலைங்க, சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, சில பெண்கள் வந்து எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. லேடிஸுன்னு கிடையாது, நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸ் போட்டு கூட்டு வச்சுருக்கேன், கோஸும் கடலைப்பருப்பும் போட்டு. இது வந்து பலாப்பழம் வாங்கியிருந்தோம், அந்த கொட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பொரியல் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ குட்டி காலையிலேயே ரெடி ஆகிட்டு பூஜை ரூமில் சாமிக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். 7:30 இல்லை, இப்போ வந்து 8:30 கிளம்புறாங்க. முன்னாடி இருந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 7:30 கிளம்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 8:40 வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். மாலை ரொம்பவே காஞ்சிட்டு இருந்தது, அது ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து வெளியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே சாமி மாலை, சாமி பூ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் போடக்கூடாது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழனி இருக்கு இல்லைங்களா, கழனி, கழனின்னு சொல்லுவாங்க, கொல்லின்னு சொல்லுவாங்க, காடுன்னு சொல்லுவாங்க, நிலத்தில் வந்து கால் மிதிப்படாத இடத்துல கழனியில் வந்து நான் அந்த செடி அடியில் வந்து கொஞ்சமாக பள்ளம் எடுத்துகிட்டு பூவெல்லாம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். மேலே மண் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து மக்கி அது வந்து எருவாகவும் ஆயிரும், அதே மாதிரி நம்ம காலும் மிதிப்படாமல் இருக்கும். பெண்கள், நாம் இந்த 5 சீக்ரெட்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அந்த 5 சீக்ரெட்ஸ் என்னென்ன, நம்ம இந்த 5 விஷயத்தை நம்ம யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணவே கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்துருவோமா, கடந்த காலத்தை பற்றி
புலம்புறதுங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பற்றியே, அதாவது எப்போவுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதேவும் நடக்காது, ரொம்ப கெடுதலாகவும் நடக்காது. அதாவது லைஃப் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு நிறைய சோகங்கள், தோல்விகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நாம் எப்போவுமே இப்போ வந்து நிகழ்காலத்தில் நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தவங்க தெரியுமா, இப்போ தான் இப்படி கஷ்டப்படுறோன்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் நான் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லைஃப்பை வந்து அனுபவிக்காமல் பாஸ்டில் நடந்த விஷயங்களை பற்றியே பேசி பேசி நம்மளோட காலத்தை வந்து வீணாக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கடந்த காலத்தை பற்றி நம்ம எப்போவுமே பேசவே கூடாதுங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பலம், பலவீனம். நம்மளோட பலத்தை பற்றியும் வெளியே சொல்லக்கூடாது, நம்மளோட பலவீனத்தை பற்றியும் வெளியே ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட சொல்லக்கூடாதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, சில லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சில ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப அக்கம் பக்கம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் பேசுகிறப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு எடுத்த உடனே அவங்கள அப்படியே நம்பிட்டு நம்மளோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். நாம் வந்து நேரம் காலம் பார்க்காம உழைப்போம், சில விஷயங்கள் சில ட்ரிக்ஸ் இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட லைஃப்க்கு, அதையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பலவீனம், பலவீனம்னு சொல்கிறப்ப கோபம் வரலாம், சீக்கிரமாக நமக்கு வந்து தூக்கம் வந்துடும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பலமே சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரம் எந்திரிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில பலங்கள் பலவீனங்கள் இருக்கும் இல்லையா, இதை மட்டும் எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணவே கூடாது. அடுத்த முக்கியமான பாயிண்ட், அடுத்தவர்களை பற்றி நாம் யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. மற்றவங்களை பற்றி நாம் அடுத்தவங்கக்கிட்ட பேசவே கூடாது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியூலி மேரிட் இந்த மாதிரி யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு பெண்கள் வந்து போவாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் யாரை பற்றியுமே தெரியாது, எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க, நம்ம எல்லாருமே நம்பிடுவோம். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை இவங்கள பற்றி, மாமியார் பற்றி பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உறவுகளில் இருக்கக்கூடிய சில பேரை பற்றி நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்ப அது நம்ம மேலே ஒரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து கொண்டு போகாது. ஏன்னா சுவருக்கும் காது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற விஷயம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பேசணுமோ அவங்கக்கிட்டேயே போயிட்டு அதையே வந்து வேறு மாதிரி திருச்சி பேசிடுவாங்க. அது நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் முக்கியமாக நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை வெளியில் இருக்கிறவங்களாகட்டும் யாரை பற்றியுமே நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட பேசவே கூடாதுங்க. ஏன்னா இது தவளையும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க, அதாவது நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போயிட்டு கடைசியில் வந்து நாம் பேசின விஷயத்த சொல்லி அதனால் பிரச்சனை வந்து நம்மளோட நிம்மதி வந்து கெடக்கூடாது இல்லையா. அதனால தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி எப்போவுமே யார்கிட்டேயும் பேசவே கூடாது. அடுத்த முக்கியமானது நம்மளோட ஏர்னிங்ஸ் அண்ட் சேவிங்ஸ், நம்மளோட சம்பாத்தியம். அதாவது நம்ம ரொம்ப குறைவான அளவும் சம்பாதிக்கலாம் இல்லை நிறையவும் சம்பாதிக்கலாம். அது அவங்களோட உழைப்புக்கு வரக்கூடிய ஒரு ஊதியம், உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லையா. அப்படிங்கிறப்ப நாம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பேசக்கூடாது. எங்கிட்ட வருமானமே இல்லைப்பா, நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறேன், இதை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பவும் கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து பணத்தை பற்றி நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்தால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்துக்காகவே பேசுகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு உண்மையான உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும். சப்போஸ் நம்மளோட ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளை வந்து நம்மளோட அந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்மளை வந்து மதிப்பீடு செய்வாங்க. அதனால் கூடுமான அளவுக்கு யார்கிட்டையுமே நம்ம இதை பற்றி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உனக்கு என்னப்பா நீ நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு என்னப்பா நீ நீ ஆடிக்கார்லேயே போகலான்னுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்றா நீ எல்லாம் என்னப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தோடவே கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இல்லைனா வந்து உன்னாலெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி நம்ம மனசை காயப்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் நம்ம இதை பற்றி பேசிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது.
அடுத்த முக்கியமான விஷயம் நம்மளோட பர்சனல் லைஃப். நம்மளோட பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி பற்றி, அதாவது நம்ம குழந்தைகளாகட்டும் இல்லை கணவராகட்டும் மாமியாராகட்டும், இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட பர்சனலாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரிங்க, எந்த இடத்துலையுமே நம்மளோட பர்சனல் லைஃப்பை நம்ம வந்து ஷேர் பண்ணவே கூடாது. இந்த விஷயம் எல்லாம் எப்போவுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா சிலதை நம்ம மனசு ரொம்ப வந்து நொந்து வலிச்சு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காமெடியாக போயிட்டு டைம் பாஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கேலி பண்ணி அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் வந்து மாறிடும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சரி விடுமா பரவாயில்ல இது என்ன இது இதோட பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சில பேர்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட பழகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பழகிறப்பவே நம்மளை பற்றின ஒரே ஒரு சீக்ரெட் கூட வைக்காமல் மொத்தமாக சொல்லிடுவாங்க. நம்மளோட கேரக்டர்லேருந்து நம்மளோட வீட்டில் நடக்கிற விஷயத்துலேருந்து நம்ம வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம் நம்மளோட சேவிங்ஸ் நம்மளோட சேலரியிலேருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கா நல்லதே கிடையாது. அதனால் எப்போவுமே நம்மளை பற்றின விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு நம்மளால் தடுக்க முடியுங்க. அதே போல் அதிகமாக பேசி நாம் அடுத்தவங்கக்கிட்ட வந்து கஷ்டப்படுறத விட அதிகமாக பேசாமல் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நிறை குடம் தழும்பாது அப்படின்வாங்க. அதாவது சில விஷயங்கள் தெரியாதவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, தெரிஞ்சவங்க ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. அதுபோல் நாம் எதுக்கு அதிகமாக பேசுவானா அளவாக பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவோமே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.